மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் கொலை செய்யப்பட்ட பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அடுத்த மேல்மணம்பேடு பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளராக இருந்து வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி வெள்ளவேடு பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வெள்ளவேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் விஸ்வா, அஸ்வின்குமார், தமிழ்ச்செல்வன், சரவணன், இளமுருகன் ஆகிய 5 பேர் சரணடைந்தனர். அவர்கள் மதுராந்தகம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கருணாகரன் வெட்டி கொலை செய்யப்பட்ட பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் கருணாகரனை தலையில் சரமாரியாக வெட்டுவதும், அப்பொழுது உயிருக்கு போராடிய கருணாகரன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த கம்பத்தை பிடித்து உயிருக்கு போராடியதும் பதப்பதைக்க வைக்கின்றனர். கொஞ்சம் கூட ஒரு பதட்டம் இல்லாம வர்றானே, வண்டி நம்பர் சேஸ் பண்ண இன்னொருத்தன் வெயிட் பண்ணிட்டு இந்த இன்னொரு வெள்ளை சட்டை அந்த லேடி எல்லாம் வருதே போயிட்டாங்க சார், பட்டை போட்டு வரணும். ஆனா இவங்க எல்லாம் கடைக்கிட்ட இருந்து தான் வராங்க, அந்த வண்டி டூ வீலர் எல்லாம் அது அந்த போது அந்த டூ வீலர் அவன் வெட்டிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கத்துல வராங்க. தஜியல புதியல இருந்து பாத்துட்டு போறா சார், இது புதியல கேட்டா சார். அவ வெட்டி இல்லையா உங்கள நினைக்கிறாங்க. பாருங்க வருது. ஆனால் இவங்க எல்லாம் கடைக்கிட்ட இருந்து தான் வராங்க, அந்த வண்டி டூ வீலர் எல்லாம் அது அந்த போது அந்த டூ வீலர் அவன் வெட்டிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கத்தில் வராங்க. புதிய நகர் வந்து பார்த்துட்டு போகிறான் சார், இது புதிய நினைக்கிறேன் சார். அவன்